இப்போ நிறைய பேர்களுக்கு வந்து முகத்தில் வந்து புள்ளிகள், தழும்புகள், கண்ணை சுற்றி கருவளையங்கள், அப்புறம் வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ண வயிற்றில் வந்து நிறைய அந்த தழும்புகள், அந்த தடம், அப்புறம் வந்து இந்த கை பக்கத்தில் பார்த்திங்கன்னா கோடு கோடாக இருக்கும், அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுகள். அது போக என்னென்னு கேட்டிங்கன்னா முகத்தில் வந்து கருப்பு அடைகிறது, அதாவது கருப்பாக இருக்கிறது முகம். அதை வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுகள் வந்து முகத்தை வந்து ப்ரைட்டாக காமிக்காமல் முகத்தோடைய அழகுகளை குறைக்கிற மாதிரி இந்த பிம்பிள்ஸ் தழும்புகள், இந்த அடிப்பட்ட வடுக்கள், வடு தழும்புகள், அம்மை கொப்பளங்கள்னால வரக்கூடிய தழும்புகள், இது அப்புறம் வந்து அந்த கருவளையினுடைய தழும்புகள் நிவர்த்தி ஆகிறதுக்காக சின்ன ஒரு கைப்பக்குவம் முதலீடு செஞ்சுருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கருஞ்சீரகம் பொடி, கருஞ்சீரகத்தை நல்லா பொடியாக திரிச்சிருங்க. கருஞ்சீரகம் அதாவது குறைஞ்சபட்சம் 25 கிராம்லேருந்து 50 கிராம் வரைக்கும், கூடுறது எவ்வளோ நேரம் போடலாம். இந்த 25 கிராம் கருஞ்சீரகத்தை வந்து நல்ல பவுடராக திரித்து வச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சுத்தமான ஆலிவ் ஆயில், அது வந்து நம்ம வந்து கடைகளில் வந்து ஷாப்பிங், பெரிய பெரிய ஷாப்பிங்கில், மெடிக்கல் ஸ்டோர், இங்கே வந்து சுத்தமான ஆலிவ் ஆயில் டின்னில் இருக்கும். இந்த டின்னில் உள்ள ஆலிவ் ஆயிலை வாங்கி இதுக்கு வந்து பயன்படுத்தணும். இந்த ஆயிலை வாங்கி நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த கருஞ்சீரக பவுடர் கூட இந்த 100 மில்லி ஆலிவ் ஆயிலை வந்து அதில் ஊற்றி நல்லா கலந்துடும். கலந்து டெய்லி வெயிலில் தூக்கி வச்சிடும், வச்சு எடுத்துடணும். ஒரு வாரம் குறைஞ்சது எடுத்து வச்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா வந்து முகத்தில் ஃபுல்லாக நைட்டு தூங்கும் போகும்போது மட்டும் முகத்தில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அப்படி தூங்கிடணும். காலையில் கண்டிப்பாக பாசிப்பயிர், அப்படி இல்லைன்னா கடலை மாவு, அப்படி இல்லைன்னா சீயக்காய், இந்த மூணில் எது கிடைச்சாலும் பரவாயில்ல. அதாவது மூணு இருந்தேன்னா மூணையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிங்க. இதை வச்சு கண்டிப்பாக கழுவிட்டு வரணும் முகத்தை. இப்படி நீங்கள் கழுவி சுத்தப்படுத்திட்டீங்க அப்படின்னீங்கன்னா அந்த முகத்தில் உள்ள அந்த பிரச்சனைகள் அல்லது தோல் முகத்தில் வரக்கூடிய தோல் நோய்கள் அதெல்லாம் வந்து படிப்படியாக சரியாகி முகம் வந்து கலர் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது போக நீங்கள் வெயிலில் எவ்வளோ தூரம் நீங்கள் போனீங்கனாலும் அந்த வெயிலுடைய தாக்கம் இருக்கு பாருங்க, அது வந்து முகத்துலேயோ நம்ம உடலுக்கோ வராது. இப்போ சென்னையை பொறுத்த மட்டும் இப்போது வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும்போது கைக்கெலாம் நம்ம வந்து கவர் பண்ணி போய்கிட்டு இருக்கோம், முகத்துக்கு கவர் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். இந்த ஆயிலை நீங்கள் நைட்டு அப்ளை பண்ணி கையிலையோ எங்கெங்கெல்லாம் வெயில் படுமோ அந்த இடங்களில் அப்ளை பண்ணிவிட்டு லேசாக அப்ளை பண்ணால் போதும், நிறையலாம் வேண்டாம். லேசாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் படுத்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா மறுநாள் நீங்கள் எவ்வளோ நாள் வெயில் அலைஞ்சி பாருங்கள், முகத்தில் ஏதாவது ஒரு இந்த களைப்பு, அதை வந்து முகத்தில் வந்து சோர்வு அல்லது ஒரு வாட்டம், அந்த முகத்தில் பொலிவு இழந்த நிலைகள் அது இருக்கான்னு பாருங்கள், இருக்காது. ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் முகம், ஒரு தெளிச்சியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சிறிய சிறிய விஷயங்களில் வந்து மாமருந்துகளாக இருக்கும். அதனால் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா கண்ட லோஷன்கள்லாம் பயன்படுத்தாமல் இந்த மாதிரி இயற்கையான மூலிகைகளையும் இயற்கையான எண்ணெய்களையும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா முகம் வந்து பொலிவோடு இருக்கும். இந்த அது போக என்னென்னா சுருக்கம் இருக்கும், முக சுருக்கம், அதெல்லாம் வந்து இதில் படிப்படியாக நீங்க ஆரம்பிச்சிடும். அது உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ண உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இதோட வேல்யூ என்னன்றத நீங்களே நிறைய பேருக்கு வந்து சொல்லி கொடுப்பீங்க. அதனால் இதை வந்து நீங்கள் வந்து கைப்பக்குவமாக செஞ்சுட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.